நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தான் திருடுவதை பார்த்து விட்டதால் கொடூரமாக கொலை செய்ததாக குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுவை அருமாதபுரம் ரோஜா நகரை சேர்ந்தவர் பிரபுதாஸ். இவரது மனைவி தீபா, வயது 38. இவர்களுக்கு ஹரிபிரசாத் என்ற மகன் உள்ளான். இருவரும் அய்யங்குட்டிப்பாளையத்தில் உள்ள கால் சென்டரில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று காலை தீபா வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். தீபாவின் தலையில் காயங்கள் இருந்தன. விசாரணையில் எதிர் வீட்டு வாலிபர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் உண்மை ஒப்புக்கொண்டார். போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில், 3 மாதங்களுக்கு முன்னர் தான் இங்கு குடியேறினோம். நாங்களும் தீபா குடும்பத்தினரும் நட்பாக பழகினோம். வேலைக்கு செல்லும் பொழுது வீட்டு சாவியை எங்களிடம் கொடுத்துவிட்டு போவது வழக்கம். எனது தொழில் முடங்கியதால் பணத்துக்கு கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் தீபா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நகையை திருடினேன். என் மேல் சந்தேகம் வந்தபொழுது தீபாவின் மாமியார் தான் எடுத்துவிட்டதாக பொய் கூறினேன். அதையும் நம்பிவிட்டார்கள். மறுபடியும் பணத்துக்காக கஷ்டம் வந்தபொழுது நகையை திருட முடிவு செய்தேன். அன்றைய தினம் மதியம் வீட்டுக்குள் நுழைந்து திருடி கொண்டிருந்த போது தீபா வந்துவிட்டார். உடனே பதறி போன நான் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவரது வாயை பொற்றினேன். அருகில் மாத்திரை பாட்டில் இருந்தது. அதில் இருந்த மாத்திரையை ஒட்டுமொத்தமாக கட்டி வாய்க்குள் திணித்தேன். யாரிடமும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுவிடு என கெஞ்சினார். ஆனாலும் காட்டி கொடுத்து விடுவார் என பயந்து செவரில் தீபாவின் தலையை பலமுறை மோதினேன். அருகில் இருந்த காம்பஸை எடுத்து தீபாவின் தலை மற்றும் உடலில் குத்தியதால் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். உடனே வீட்டு சாவியை எடுத்து மறுபடியும் வீட்டை பூட்டி விட்டு அங்கிருந்து வெளியேறினேன். வீட்டு சாவியை என்னுடைய எடுத்து சென்றேன். அருகில் உள்ள குப்பை தொட்டியில் சாவியை வீசிவிட்டு சினிமா பார்த்து ரசித்தேன். வழக்கம் போல வீட்டுக்கு வந்தபோது போலீசாரிடம் மாட்டிக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.